திருமண முறைகள் மற்றும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படும் மனக்கசப்புகள் வாழ வேண்டிய சிறு பிள்ளைகளினுடைய உயிர்களை எப்படி பறித்திருக்கின்றது என்பதற்கு அண்மையில் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் ஒரு விடுதியிலிருந்து மீட்கப்பட்ட அந்த சிறுமியினுடைய அந்த மரணம் வெளிப்படுத்தி நிற்கின்றது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றிருந்தது. அதாவது நேற்று முன்தினம் தான் அந்த சிறுமியினுடைய உடலம் அந்த விடுதியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பல விசாரணைகள் இடம்பெற்றிருந்தன. அதன் முடிவாக இப்பொழுது பேர்த்தியார் அந்த சிறுமியினுடைய பாட்டி என்ன நடந்தது என்பது குறித்து சில விவரங்களை வெளியிட்டிருக்கின்றார், வாக்குமூலங்களை வழங்கியிருக்கின்றார். உண்மையில் இதற்கு அடிப்படையாக இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரச்சனை எதுவென்று பார்த்தால், அந்த குறித்த சிறுமியினுடைய தாய் தந்தையர்கள் திருமணத்தை செய்துவிட்டு பின்னர் பிரிந்திருக்கின்றார்கள். அதன் பின்னர் இருவருமே வேறு திருமணத்தை செய்திருக்கின்றார்கள். இதனால் பிள்ளையினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் பிள்ளையை வளர்த்து வந்திருக்கின்றார் குறித்த பாட்டி. ஆனால் அதன் பிறகு தந்தையாரோடு மீண்டும் இந்த பிள்ளை சென்று விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் அந்த பாட்டிக்கு எழுந்திருக்கின்றது. தந்தையாரிடமிருந்து இந்த பிள்ளையை அழைத்து செல்வதற்கான அழைப்புகள் வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பாட்டி, அவர் ஒரு மருத்துவ மாதுவாகவும் பணியாற்றியிருக்கின்றார். தன்னுடைய அந்த வேலை அடையாள அட்டையை பயன்படுத்தி சில மருந்து பொருட்களை வாங்கி, குறிப்பாக ஊசி மருந்தை வாங்கி அந்த தூக்கத்தில் இருந்த அந்த சிறுமிக்கு ஏற்றியிருக்கின்றார். இதன் போது அந்த சிறுமி உயிரிழந்திருக்கின்றார். அவர் தனக்கும் அந்த ஊசி மருந்தை ஏற்றியிருக்கின்றார். ஆனால் அவர் எப்படியோ உயிர் தப்பியிருக்கின்றார். குறித்த பாட்டி தான் மனநலம் சரியில்லாமல் இருப்பதாகவும் அதற்கு சிகிச்சை பெற வேண்டும் என்று கூறிவிட்டு தான் இந்த சிறுமியோடு யாழ்ப்பாணத்திற்கு வந்து குறித்த விடுதியில் தங்கியதாகவும் கூறப்படுகின்றது. ஆகவே சமூகத்தில் இருக்கின்ற பெற்றோர்கள் மிக சமூக பொறுப்போடு, குறிப்பாக தன்னுடைய பிள்ளைகளை எப்படி எதிர்காலத்தை நோக்கி வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்புணர்வோடு செயற்பட வேண்டியவர்கள், இவ்வாறான திருமண முறிவுகள் மற்றும் மனக்கசப்புகள், கணவன் மனைவி இடையே ஏற்படுகின்ற மனக்கசப்புகள் சிறுவர்களை எதிர்காலத்தினுடைய தலைவர்கள் என்று கூறப்படுகின்ற, இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் என்று கூறுவார்கள், அந்த அடிப்படையில் அந்த சிறுவர்களினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகின்ற விடயங்களாக இன்று இந்த திருமண முறிவுகளும் மனக்கசப்புகளும் மாறியிருக்கின்றன என்பது கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.